தளபதி விஜய் கட்சியில் சேரப்போகும் ஜெயக்குமார். எந்த ஜெயக்குமார்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இவர் வந்து இருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா மீம்ஸ்லாம் நிறையா வந்து நம்ம இவரை வந்து பார்த்துருப்போம்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து ப்ரெஸ் மீடியா வந்து சந்திக்கிறாரு. ஸோ ப்ரெஸ்ல இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு தரப்பானவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க, அவங்களோட ஒப்பீனியனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்னு கேட்கும்போது அதுக்கு ஜெயக்குமார் வந்து சொல்கிறாரு, தளபதி விஜய் அவர்களோட கட்சியில் வந்து நான் சேரப்போகிறேன், நான் மட்டும் இல்லை என்னோட தொண்டர்கள் எல்லாம் அப்படி கும்பலாக போய் அவரோட கட்சியில் வந்து சேரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு சிரிச்சுக்கிட்டே சொன்னார்னே சொல்லலாம். இது வந்து ஃபன்னாக சொன்னாரா இல்லை உண்மையிலே ஃபியூச்சரில் வந்து தளபதி கூட வந்து கூட்டணி போட போகிறாரான்னு வந்து தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், ஜெயக்குமார் அவர்கள் ஏடிஎம்கே விட்டு விலகி வந்து தளபதி விஜய் கட்சிகளை சேர்ந்தால் அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.